ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் 18th மேட்ச்க்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய பிளேயிங் 11 டீம்ஸ் இதில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா சொல்லுவேன். ஓகே, இந்த மேட்ச்க்கான அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் நடக்க போகுது. புனேயில் பிச்சரி போட்ட பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான ஒரு ட்ராக்காக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 175 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு பிளாக் சைல் சர்ஃபீஸாக இருக்கிறதுனால ஸ்பின்னர் ஸ்கோர் அளவுக்கு டீசன் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மிடில் ஓவர்ஸில். அண்டு நியூ பாலில் வழக்கமாக இருக்கிற மித்த பிச்சஸில் இருக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் அந்த லேட்டரல் மூவ்மெண்ட்லாம் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸும் கொஞ்சம் பெருசு கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் லாஸஸ் 3 மேட்ச் தொடர்ந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பவுலிங் இல்லை பவுலிங் சைட்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலர்லி டேனியல் சாம்ஸ் அண்டு ஃபேசில் தம்பி இவங்க ரெண்டு பேரும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் யார் ஆட வைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டேனியல் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஆஸ்திரேலியன் கண்டிஷன் அவருக்கு சூட் ஆகும். அவருடைய பவுலிங் ஸ்டைலுக்கு ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், வேரி பண்ணி போட்டு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் கண்டிஷன் பெரும்பாலும் சூட் ஆகலை. அதுக்கு மெயின் ரீசன் அந்த பெரிய லெவலில் வந்து இந்த ஸ்விங் ஆகிறது அது இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அந்த பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் வந்து பெரிய அளவில் அவர் காஸ் பண்ணுவோம். ஏன்னா அடிக்க போய் அந்த மாதிரி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். பேட்ஸ்மென்ஸ் வந்து அடிக்க போனோம். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அவரை கிளியர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபேஜில் தம்பி ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார். அதற்கப்புறம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா கூட ஈவன் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ்க்கு பதிலாக அவர் ரேலே மேடித் இருக்கார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாங்க. மேடித் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் 150 போட முடியும். பட் அவரும் எக்ஸ்பென்சிவாக போடக்கூடியவர் தான். பயங்கரமாக நிறைய வந்து ரன்ஸுக்கு கன்சீட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். மேபி அவரை ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேசில் தம்பி, ஸோ அவருக்கு பதிலாக ஜெய்தேவ் நட்கட் அவரை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து யூஸ்வலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐபிஎல் மாதிரி ஃபார்மெட்டில். அண்ட் சௌராஷ்டிரா டீமுக்காக ரெகுல் தொடர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இனிஷியல் ஓவர்ஸில் அந்த பிரேக் த்ரூ கொடுக்க முடியும், ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து கொடுக்க முடியும். பட் ரெண்டு பேருமே வந்து நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிறதுனால மேபி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா டேனியல் சாம்ஸ், ஃபேசில் தம்பி மோர் ஓவர் விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறத விட நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. அண்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய பவுலர்ஸும் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பொழுது மேபி ஏதாவது யங் பவுலர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மாட்ட இருந்து எதிர்பார்த்த அளவு அந்தளவுக்கு பெருசாக ரன்ஸ் வரலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது. அப்படிங்கிற போது ரோஹித் சர்மா ஆப்வியஸாக கொஞ்சம் நல்லா ஆடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இதுவரைக்கும் அவர் பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதே பார்த்துருக்கோம். ஐபிஎல் ஆகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஐபிஎல்லில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். அந்த வகையில் ரோஹித் சர்மாட்ட இருந்து ப்ரீவியஸாக ஒரு சில சீசனாகவே அந்தளவுக்கு வந்து பெருசாக ரன்ஸ் அப்படிங்கிறது வந்தது கிடையாது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இஷான் கிஷன் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது யூஸ்வலாக கேகேஆர் பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எல்லா டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸுமே பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்காங்க எல்லா டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸையும். ஸோ அதனால் ரெண்டு பேருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மற்றபடி அந்த மேட்ச் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆடிருக்கார் டெவால்ட் பிரவிஸ். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டாக தெரிய நல்ல ஒரு பிளேயராக தெரிகிறாரு. ஸோ அண்டர் 19 வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்துருந்தோம். எக்கச்சக்கமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் ஏபிடி மாதிரி இருக்குது ஷார்ட்ஸ் பிளேயிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ போன மேட்ச் வந்து ஏர்லியாக விக்கெட் போனோன்னே இவரை கொஞ்சம் மேலே அனுப்பியிருந்தாங்க ஒன் டவுன் பொசிஷனில். கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேர்லெஸ் கிரிக்கெட் ஆனார். கொஞ்சம் பெரிய ஷார்ட்ஸ்க்கெல்லாம் போனார். லக்கும் கொஞ்சம் ஃபேவராக இருந்தது. நிறைய மிஸ் டைம் ஷார்ட்ஸ் இருந்தது, நோமேன்ஸ் லேண்டில் விழுந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ பெரிய இன்னிங்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் டவுட். பட் வந்து இந்த ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி மேலே கொஞ்சம் யூஸ் பண்ணும்பொழுது வந்து குயிக்காக ஒரு ரன்ஸ் அடிங்க அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சின்ன கேமியோ ரோல் கேமியோ மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நம்ம பார்க்கலாம். யூஸ்ஃபுல் பிக்காக இருப்பார். ஏன்னா கிரெடிட் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ், ஸோ இவர் வந்து செம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பர்டிகுலர்லி ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது
எப்பயுமே மும்பைக்காக சாலிட ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். திலக் வர்மா பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்திருக்கார் இந்த சீசனில், ஒரு யங் பிளேயர். ஸோ மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கூட்டிகிட்டே தான் போகுது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். கேரன் பொலாட்டும் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஆடினார், கடைசி ஓவரில் பேட் கமின்ஸை டேக் ஆன் பண்ணார். பெரிய ஷாட்ஸ்லாம் ஆட முடியும் அதில் நம்ம டவுட்டே கிடையாது, பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. டேனியல் சாம்ஸ் நம்ம ஆல்ரெடி இவரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பயங்கர எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கார், விக்கெட்ஸும் அவருக்கு அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஆப்வியஸாக நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்தியன் கண்டிஷனில் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. முரன் அஸ்வின் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால் இவரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எப்பயுமே இந்த ஆர்சிபியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வர்சஸ் லெக் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஈவன் விராட் கோலியே லெக் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. பும்ரா இவர் வந்து நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணாமல் போடுறாரு, எக்கனாமிக்கலாக போடுறாரு. மற்ற சைடு பெருசாக பவுலர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறதுனால இவரை கொஞ்சம் குயட்டாக ஆடிடுறாங்க, ஏன்னா மற்ற பவுலர்ஸை டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பும்ராவோட விக்கெட் டேக்கிங் பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருந்திருக்கு. டைமல் மில்ஸ் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், இவரும் வந்து ஸ்லாகோர்ஸில் நிறைய போட்டு எடுக்கக்கூடிய பவுலர் தான். வேரி பண்ணி போடுவார், 140 கிட்டையும் போடுவார், அதே மாதிரி ஸ்லோவர் ஒன்றும் நல்லா எஃபெக்டிவாக போடுவார். ஸோ அதனால் இவருக்கு நிறைய விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார் நிறையா. ஃபேசில் தம்பி, ஸோ இவரும் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணதோடு சரி, அண்ட் ஃபுல் ஓவர் போட்டால் சாரி ஃபுல் ஓவர் கோட்டா போடுவார் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் டவுட்டு தான். ஆர்சிபியோட ப்ராபிள் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். ஃபாப் டுப்ளிசி அண்ட் அனுஜ் ராவத் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அனுஜ் ராவத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன அந்த பவர் பிளேயில் அந்த ரோல் தான் அவருக்கு, அந்த ஒரு 30 அந்த ரன்ஸ் அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது குயிக்காக. ஸோ அதை ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு, பட் இது வரைக்கும் பெருசாக ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது பார்க்கல, அண்டு கான்ஃபிடெண்ட்டாகவும் பெருசாக ஆடலை, கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஃபாப் டுப்ளிசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஆடிட்டுருக்கார் ஒரு நாக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடுவார். ஸோ சர்ஃப்னர் அதர்ஃபோர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட அந்த பெரிய இன்னிங்ஸ் இது வரைக்கும் வரலை. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்னிங்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வரலை. போன மேட்சும் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக், ஓவர்ஸும் ஒரு சில ஓவர்ஸ் போடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக வந்து மேலே வந்து ஆடுவார் அப்படிங்கிறத நமக்கு டவுட்டே கிடையாது. டேவிட் மில்லியோட பேட்டிங்கில் அவங்க வந்து ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஈவன் ஒரு ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணால் கூட சபாஸ் அகமது லாஸ்ட் மேட்ச் ஒரு சர்ஃப் நேர் அதர் போர்டு இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும் பொழுது ஸோ டேவிட் வில்லியே மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க, குயிக்காக ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும் அவரால் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் T20 லீக்கில் நிறைய பார்த்துருக்கோம், மேலே ஓப்பனராலாம் கூட வந்து அடிச்சு கொடுக்க முடியும். பட் இந்தியன் கண்டிஷனில் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸை இவரால் எப்படி கம்ஃபர்டபுளாக ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் நியூ பாலில் கண்டிப்பாக ஸ்விங் இருக்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அந்த ஏர்லி பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் ஃபினிஷராக அவரோட ரோலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த சீசனில் இது வரைக்கும் அவுட் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. இது வரைக்கும் அவருடைய விக்கெட்டை கொடுக்கல, ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மேட்சஸுமே வந்து குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுத்து அந்த ஃபினிஷர் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வைண்டு வசரங்கா பவுலிங்கில் இவருடைய ரோல் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டீமுக்காக கொஞ்சம் மேலே வருவார், பட் இங்கே வந்து நிறைய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் டேவிட் வில்லி மாதிரியான பிளேயர்ஸை மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்புறதுனால இவர் கொஞ்சம் கீழே வர்றாரு. சபாஷ் அகமதும் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவரும் மேலே தான் வர்றாரு. ரெண்டு மேட்சாக சூப்பராக ஆடி வின் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால இன்னுமே கூட அவரை ஈவன் டேவிட் வில்லிக்கு டேவிட் வில்லியோட பொசிஷனில் இவரை மேலே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்லலாம் விக்கெட் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஸ்லோ டவுன் வந்து ஸ்லோ ரவுன் பயங்கரமாக போடுவார். டியூ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ ரவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஸ்பின்னர்ஸும் வந்து கஷ்டப்படுவாங்க. சிராஜ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, நியூ பாலில் அந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பார் ஆர்சிபிக்காக, பட் அது வந்து இப்போ பெருசாக அந்தளவுக்கு இல்லை. அண்டு கண்டிஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அந்த நியூ பாலில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு. ஆகாஷ் தீப் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் இவரை டார்கெட் பண்ணுறாங்க, அதனால் வந்து இவருக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிது.
இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஷான் கிஷன், ஃபேப் டு ப்ளிஸி, அதுக்கப்புறம் வந்து கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் வகின் டு வசரங்க, இவங்க எல்லோரும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இவங்க மூணு பேரும் பேட்டிங் வைஸ் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காங்க. வகின் டு வசரங்க ஒரு யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர், பேட்டிங்லேயே ஒரு 10-20 ரன் அடிச்சு கொடுக்க முடியும், அண்ட் விக்கெட்ஸும் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் ஒரு வகையில் சேஃபர் ஆப்ஷன் தான். பட் ஒரு சில இன்னிங்ஸ் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார், ஈஸியாக த்ரூ பண்ணிட்டு போயிடுவார். சில பேட்ஸ்மென்ஸ் வந்து விக்கெட் அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் சூரியகுமார் யாதவ் வந்து நிறைய ஷார்ட்ஸ் கமிட் ஆகிறதுனால விக்கெட்டை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, ஸோ இவங்க ரிஸ்கி ஆப்ஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் ரேரான ஒரு இதாக தான் விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டார் பேட்ஸ்மென்ஸ் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் வந்து அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இந்தியன் டீமுக்கே கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் பெருசாக அந்தளவுக்கு ரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் இந்த ஐபிஎல்லும் வந்து மேபி வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக என்ன அப்படிங்கிறது தெரியல. நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பெருசாக வந்து அந்தளவுக்கு ரன்ஸ் இது வரல பேட்டிலருந்து. விராட் கோலியும் வந்து அவருடைய அந்த பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய அந்த ஃபார்மை திரும்ப கொண்டு வர்றதுக்காண்டி வந்து போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச்க்கான டீம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் கேப்டனாக இஷான் கிஷனை ட்ரை பண்ணுறேன். பேட்டர் ஸ்லாட்டில் விராட் கோலி, ஃபேஃப் டபுள் சீத்தில் கோர்மா அண்டு கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ நீங்கள் விராட் கோலி பதிலாக ரோஹித் சர்மா அதுவும் உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருந்தது அப்படின்னா விராட் கோலி, ஃபேப் டபிள்யூசி, ரோஹித் சர்மா எல்லாரையும் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேவிட் வில்லியை ட்ராப் பண்ணிவிட்டு ரோஹித் சர்மாவுக்கு போங்க. ஏன்னா டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ ஓவர்ஸில் சாரி அந்த இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தால் தான் உண்டு, அப்படி இல்லைனா இல்லை. அது மாதிரி பேட்டிங்கில் பெருசாக பிலீவ் பண்ணிலாம் எடுக்க முடியாது, அந்த ஒரு காரணமும் இருக்குது. மற்றபடி வந்து வகின் வசரங்கா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஹர்ஷல் படேல் அண்ட் டைமல் மில்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பும்ராவை நம்ம என்ன தான் ஆப்போனன் டீம்ஸ் பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அவரை நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு மாதிரி பவுலரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும். சில சமயங்களில் மேட்சஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ஹர்ஷல் படேலும் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டைமல் மில்ஸ் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும் அவர் நிறைய விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓவராலாக இதான் என்னுடைய டீம். இதில் கேப்டனாக நான் வந்து இஷான் கிஷன், வைஸ் கேப்டனாக கிளென் மேக்ஸ்வெல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் அந்த 1-2 ஓவர் போடுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேட்டிங்கும் அந்த 2-1 பொசிஷனில் வருவார். ஸோ இது தவிர ஒரு சூப்பரான ஒரு பீக் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் தான். தாராளமாக நீங்கள் வந்து தினேஷ் கார்த்திக்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சீசனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால அந்த கூடுதல் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. கேச்சஸ், ஸ்டெம்பீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பாயிண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஓவரால் இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.